ஹாய் நான் உங்கள் கவிதா ராம்ஜி நம்ம டெட் எக்ஸாம் பிரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி பேப்பர்லேருந்து நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாவே பார்த்துருக்கோம் இப்போ வந்து முக்கியமான கோட்பாடுகள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ யூனிட் டூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஆத்தர் வந்து வருவாங்க இதில் வந்து அதில் முக்கியமான பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது யூனிட் டூவில் வந்து குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் தான் யூனிட் டூ டூவோட கண்டென்ட் இப்போ அதில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சமூக உளவியல் நிலைகள் இது யாரோட கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா எரிசன் இப்ப அதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பஸ்ட் பாயிண்ட் எரிக்சன் என்பவர் சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து எட்டு வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்டுள்ளார் எரிக்சனோடதுன்னு பார்த்தோம்னா எட்டு வளர்ச்சி நிலைகள் வந்து குறி குறிப்பிடுவாங்க இவங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா சமூக பிரச்சனைகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது எரிக்ஸன் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா சமூக பிரச்சனைகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்து இவர் எட்டு வளர்ச்சி படிநிலைகளை வந்து குறிப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம் எட்டு வளர்ச்சி நிலைகளிலும் எந்தெந்த சமூக நிலைமைகள் தனி செல்வாக்கு பெற்றுள்ளன என்னென்ன மன சமூக பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதையும் எரிக்சன் வந்து விவரித்துள்ளார் இதில் வந்து சமூக நிலைமைகளை வந்து தனி செல்வாக்கு பெற்றுள்ள காரணிகள் அப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மன சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளர் காலம் கொடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னா பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த எட்டு வளர்ச்சி நிலைகளையும் ஒப்பிட்டு அதை அடுத்து பார்க்கலாம் அடுத்து எட்டு வளர்ச்சி நிலைகள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் பிறப்பு முதல் ஓராண்டு வரை இரண்டாம் ஆண்டு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் அதாவது ஆண்டுன்னு அந்த வந்து ஏஜை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் வந்து அடுத்து ஆறாம் ஆண்டு முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை அடுத்து குமரப்பருவம் முன்முதிர் பருவம் நடுமுதிர் பருவம் பின்முதிர் பருவம் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட்டு வளர்ச்சி படிநிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று கேட்க வாய்ப்பிருக்கு அடுத்து நம்ம இப்போ வந்து அந்த டேப்ளர் காலம் இருக்குன்னு சொன்னிலையே அதை பார்த்துடலாம் சமூக வியல்பு மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நிலைகள் வந்து எட்டு படிநிலைகள் இருக்கா அதை வந்து பார்க்கலாம் அடுத்து சமூக செல்வாக்குகள் வந்து பார்க்குறோம் அடுத்து வந்து பிரச்சனைகள் வந்து பார்க்குறோம் இப்போ வந்து பிறப்பு முதல் ஓராண்டு வரைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அங்கே வந்து யாரோட ஆதரவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாய் மற்றும் செவிலியரோட ஆதரவில் இருக்காங்க அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் இழக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை வைத்தல் மற்றும் நம்பிக்கையின்மை இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இரண்டாம் ஆண்டு பார்க்குறோம் இரண்டு வயசில் என்ன பிரச்சனை ஏற்படுது மற்றும் யாரோட செல்வாக்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் பெற்றோரோட ஆதரவில் இருக்காங்க இரண்டு வயசில் அடுத்து என்ன பிரச்சனை இழக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரமாக இயங்குதல் அல்லது வெட்கப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது அடுத்து மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு பார்க்குறோம் மூன்று வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆதார குடும்பம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபேமிலியை சார்ந்து தான் இருக்காங்க அடுத்து தானே முற்பட்டு செயலாற்றுதல் அடுத்து குற்ற உணர்வு இப்போ நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்குவாங்க நம்மளாக முன் வந்து செய்ததுக்கு வந்து குழந்தைகள் வந்து ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம எதோ செஞ்சோம்னா நமக்கு வந்து கிட்டே வந்து திட்டு விழுமோ அடி விழுமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோடு வந்து செயல்படுவாங்க இந்த ஏஜில் அடுத்து ஆறாம் ஆண்டு முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரைன்னு சொல்லி நான்காவது பாயிண்ட் பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் சுற்றுப்புறம் பள்ளியை வந்து சார்ந்து இருக்கிறாங்க அடுத்து உற்சாகமாக உழைத்தல் தாழ் உணர்வு அதாவது ஸ்கூலுக்கும் போனோம்னா சில குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா உற்சாகமாக ஸ்கூலுக்கு போனோம்னா ரொம்ப எப்படி சொல்லும் ஆசையாக இருப்பாங்க உற்சாகமாக செயல்படுவாங்க சில குழந்தைகள்கிட்ட வந்து என்ன செய்யும் அப்படின்னா தாழ் உணர்வு வந்து காணப்படும் அதைத்தான் இந்த நான்காவது ஸ்டேஜில் குறிப்பிடுதாங்க அடுத்து ஐந்தாவது ஸ்டேஜ் பார்க்குறோம் குமரப்பருவம் இந்த குமரப்பருவம் அப்படிங்கிறது இப்போ வயசு பார்த்தோம்னா பனிரெண்டு டு இருபதில் வந்து காணப்படும் இங்கே வந்து யாரை சார்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பார் குழு பிற குழுக்கள் விரும்பும் தலைமை அதாவது தலைமைன்னா லீடர்ஷிப் வைக்கிறத கொடு குறிப்பிடுதாங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னா தன்னை பற்றிய நிலையான கருத்து தன்னை பற்றிய தெளிவற்ற குழப்பமான கருத்து வந்து இந்த வயசில் வந்து காணப்படும் குமரப்பருவத்தில் வந்து காணப்படும் சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது இது பார்க்குறோம் முன்முதிர் பருவம் பார்க்குறோம் முன்முதிர் பருவம்னா வயசு இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வரை காணப்படுது இங்கே வந்து எதை சார்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா சமூக செல்வாக்கில் நண்பர்கள் பால் தொடர்பு உறு உறுப்பினர்கள் ஒத்துழைக்கும் அல்லது போட்டியிடும் குழுக்கள் வந்து சார்ந்திருக்கும் அடுத்து வந்து பிரச்சனைகள் பார்த்தோம்னா நெருக்கமான உறவும் ஒருமைப்பாட்டு உணவும் காணப்படும் அப்படி இல்லைனா தனிப்பட்ட நிலைமை என்ன செஞ்ச என்னென்ன செஞ்சுருப்பாங்கன்னா சேர்ந்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா தனித்து காணப்படுவாங்கன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க இதுதான் இதோட பிரச்சனைன்னு குறிப்பிடுதாங்க அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்க்குறோம் நடுமுதிர் பருவம் இது வந்து வயசு பார்த்தோம்னா நாற்பத்தி ஐந்து டு அறுபத்தி ஐந்து வந்து காணப்படும் இங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வோர் என்ன செய்வாங்கன்னா பொறுப்பாக இருக்கணும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான இது வந்து அவங்கள வந்து சார்ந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தவங்க வந்து என்ன பிரச்சனை இழக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா தாராள மனப்பான்மை அல்லது தன்னுள் ஒழுங்கி செயல்படுதல் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாவது பாயிண்ட் பார்க்குறோம் பின்முதிர் பருவம் பார்க்குறோம் இது வந்து அறுபத்தி ஐந்துக்கு மேல் வந்து காணப்படுது மனித இனம் நம் இனம் அப்படிங்கிற வந்து சமூக செல்வாக்கில் வந்து காணப்படுது நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நேர்மையாக காணப்படுதாங்க இல்லைனா நம்பிக்கை இல்லாமல் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வயசாகிறதுலையா முழுமையான நம்பிக்கை இழப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பிரச்சனையாக காணப்படுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து எட்டு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எரிக்சன் அவர்கள் வந்து இதுதான் எரிக்சனோட சமூக உளவியல் நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க உன் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது டேட் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க